தமிழ் மெகாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விண்டோஸ் பிசியில் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரில் இருக்கக்கூடிய டிரைவுக்கான ஐக்கானை எப்படி எந்த விதமான சாஃப்ட்வேரும் பயன்படுத்தாமல் சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் தமிழ் மெகாடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரெண்டு டிஸ்கவர் ஐக்கான் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி .ICO ஃபார்மெட்டில் இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணி இமேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஃபார்மெட் .ICO அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்கணும். அப்படி இருந்தாலும் மட்டும்தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ நம்மளோட பிசியில் ரெஜிஸ்டர் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரன் கமாண்ட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை விண்டோ சர்ச் பாரை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா HK லோக்கல் மெஷின் அப்படின்ற மூணாவது இருக்கக்கூடிய டேபை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், இதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கரண்ட் வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், இந்த ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கும், எக்ஸ்ப்ளோரரும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அதாவது ஃபோல்டர் இருக்கும். இதில் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி நியூ கீ அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ கீ, இதில் சீன் நேம் டைப் பண்ணுங்கள். நான் இப்போது சியோடைய டிரைவருக்கான ஐக்கானை தான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதனோட லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா சி இருக்கும். ஓகே, இதில் நியூ கொடுத்து கீ, நியூ கீ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் ஐகான்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். இதில் டி கேப்ஸு ஐகானில் ஐ கேப்ஸ் இருக்கணும். ஓகே, டைப் பண்ணிக்கணும். கரெக்டாக இந்த நேம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட் அப்படின்ற ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணி மோடிஃபை பண்ணிக்கோங்க. இதில் என்ன வேல்யூ என்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐகானோட லொக்கேஷனோட பாத் தான் இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் 1 இருக்குது, இதனுடைய பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதில் லெஃப்ட் சைட் ஸ்லாஷ் போட்டு இந்த ஃபைலுக்கான நேமை வித் ஃபார்மேட்டோட போடணும், அதாவது டிஸ்க் 1.ICO. அது .ICO கண்டிப்பாக போட்டாகணும். அப்போது தான் நம்மளோட டிரைவுக்கான ஐக்கான் சேஞ்ச் ஆகும். இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டிரைவுக்கான ஐக்கான் சேஞ்ச் ஆகிடும். ரீஃப்ரெஷ் பண்ணால் நம்மளோட டிரைவுக்கான ஐக்கான் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி தான் நம்மளோட டிக்கான டிரைவரும், நீங்களோட சிஸ்டமில் எத்தனை டிரைவ் இருந்தாலும் சரி இதே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் தமிழ் மெகாடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் சந்தேகங்கள் எதுனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.